நான் செயின்ட் பிஜி வசந்த் நதி பேசுகிறேன். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த திருச்சியில் தான். ஸோ திருச்சிக்கு ஏதாவது பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அப்படி இருந்த டயத்தில் தான் நாங்கள் ஹெபி வழியாக மூவ் பண்ணோம். ஸோ பல இளைஞர்கள் வந்து ஹெபி வாட்ஸ்அப் மூலமாக கெட்டு போகிறாங்கன்னு நினச்சாங்க. பட் நாங்கள் இதை வந்து எப்படி ஒரு நல்ல சோர்ஸாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் இனிமேல் திருச்சியில் வந்து க்ளீனாகவும் க்ரீனிங்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஏன்னா இப்போ வந்து சுஷ்பாரத்தில் வந்து திருச்சி வந்து மூணாவது பிளேஸில் இருக்குது க்ளீனஸ்ட் சிட்டியில். ஸோ அதை ஃபஸ்ட் பிளேஸுக்கு மூவ் பண்ணணும், அதாவது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட் பிளேஸ்லே அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இது தான் களமாக தான் நாங்கள் செயின்ட் ட்ரீச்சியை உருவாக்குனது. மைட்ரி மைட்ரிச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே நம்ம செயின்ட் ட்ரீச்சி சார்பாக வந்து மரம் நட்டுட்ருக்கோம். இந்த மரம் நடுறதுன்றது வந்து நிறைய பேர் பண்ணுற விஷயந்தான். ரெகுலராக மரம் நடுறதுன்றது நாங்கள் நடுறதோட முடிக்கிறது கிடையாது, அந்த மரத்தை வந்து எங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது கண்காணிப்பு மீன்ஸ் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, விருப்பம் உள்ளவர்கள் வந்து எங்களுக்கான ஒரு அலைபேசி எண்ணை கொடுத்து அதுக்கு வாட்ஸ்அப் செஞ்சால் போதும், நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கே போய் மரத்தை நட்டுத்தரோம். இது வந்து நாங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் பள்ளி, கல்லூரி, பொது இடங்கள், தொழிற்சாலைகள் போன்ற எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து மரம் நடுதலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மைட்ரி மைட்ரிச்சி கீழே வருங்கால சந்ததிகளை சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் அமற்று மண்ணின் நீர்வளத்தை அதிகப்படுத்துறதுக்கும் முக்கிய காரணமான பனை விதைகளை நாங்கள் வந்து காவேரி ஆற்றுப்படுகையான முக்கம்பூலேருந்து முத்தரசநல்லூர் வரைக்கும் ஒரு 1000 பனை விதைகள் வந்து முதல் கட்டமாக வச்சுருக்கோம். நான் விக்னேஸ்வரன், சயின்ட்ரிச்சியில் மெம்பராக இருக்கேன். எங்களோட கான்செப்ட் க்ரீன் அண்ட் க்ளீன்னா, நாங்கள் க்ளீனில் என்ன பண்ணியிருக்கோன்னா, தென்னூர் பாலம், டிவிஎஸ் டோல்கேட்டு, சையத் முத்ரஜா ஸ்கூலு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில். இந்த தென்னூர் பாலம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது எங்களுக்கு கார்ப்பரேஷனோட சப்போர்ட் பெருசாக இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் முடித்த ஒரு ஈவெண்ட்டை முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேஷனோட சப்போர்ட்டு, கவர்மெண்ட்டோட ஃபுல் ஃபில்டான எல்லாமே, ஸ்பான்சர்லேருந்து எங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பக்காவாக பண்ணாங்க. நான் படிக்கும்போது பல ஊர்களை பற்றியும் பல நாடுகளை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஏன் நம்ம ஊர் மட்டும் இப்படி இருக்குன்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ படித்து முடிச்சுட்டு நேராக நான் என் ஊருக்கு வந்துட்டு என் நண்பன் கூட உரையாடிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இந்த மாதிரி ஷைன் திருச்சின்னு ஒன்று இருக்குடா, இங்கே போனோம்னா நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு நானும் அதில் ஒரு மெம்பராக சேர்ந்தேன். சேர்ந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு என்னோடய மிஷன் அண்ட் விஷனாக இருந்துச்சு. எங்களோட அடுத்த கட்ட நோக்கம் வந்து பனைமரங்களை அதிகமாக நட்டு கிரவுண்ட் வாட்டர் டேபிளை வந்து சோர்ஸ் அதிகமாக்குறது.